இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி லோயர் ஃபீஸ் அடிச்சிருக்காங்க. கோல்டு சில்வர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பொசிஷனெலாம் நம்ம ரொம்பவே வீக்காக இருக்குதுன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். 17,000 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 4,000 பாயிண்ட் இறங்க தான் சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் லெவல். இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது வர்ற April 1st உங்களுக்கு வேறு சோசியல் மீடியா மூலமாக தான் கிடைக்கும். அதை பற்றின தகவல் வேணுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 9787277377. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ட்ரெண்ட் வீக்காக தான் இருக்குது. இடையில நம்ம இந்த டெலகிராமில் கொடுக்கறது சில சமயங்களில் வந்து தவறாக நடக்குது, அதை கொஞ்சம் நான் சரி பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இனிமேல் வரக்கூடிய டெலகிராம் சேனலில் வரக்கூடிய எல்லா நியூஸுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஒருவேளை நேற்று நீங்கள் லாங் எடுத்திருந்தால் இன்றைக்கி மைனஸ் ஆகியிருந்திருக்கோம். இந்த மைனஸ் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வர்ற ட்ரேடிங் செஷனில் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வாங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட்டுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு கரூரில் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்கில் கலந்துக்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு மிஸ்டு கால் விடுறது மூலிமா நீங்கள் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மூலிமாவும் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த ஃபார்மில் உங்கள் நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டு ஃபில் பண்ணிடுங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. ரிலீஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ட்ரேடிங்க்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் இன்னொரு தடவை டெலகிராமில் வரக்கூடிய மெசேஜை நான் சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து நிறையா பேர் நம்மளோட சேனலை வந்து அப்படியே பார்த்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை அதில் லாஸ் ஆகியிருந்தால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வர்ற ட்ரேடிங் செஷனில் அதை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம அலுமினியம் பார்த்துடலாம். அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் 138-180 மேலே தான் ஸ்ட்ராங்கு, இல்லைனா ட்ரெண்டு வந்து வீக்காக தான் இருக்குது. 138-180 மேலே தான் ஸ்ட்ராங், இல்லைனா ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. அடுத்து காப்பர் பார்த்துடலாம். காப்பர் நம்ம பொசிஷனெலாம் 415 வரும்னு சொன்னால் அது வந்துருச்சு. இப்போ பொசிஷனெலாம் 400 வரைக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்குது. 400 தான் டவுன் சைட் டார்கெட் இருக்குது. பையிங் அப்படின்றது 422-440 மேலே தான் பையிங். அடுத்து குருடாயில் பொறுத்த வரைக்கும் 2421 மேலே போனால் மட்டும்தான் பையிங்கு, இல்லைனா செல்லிங் டவுன் சான்ஸ் தான் வாய்ப்புகள் இருக்குது. 1800 பொசிஷனெலாம் வரக்கூடிய இதாக இருக்குது. இன்றைக்கி பை அப்படின்றது 2420 மேலே தான் பை. அடுத்து கோல்டு பார்த்துடலாம். கோல்டு நம்ம பொசிஷனலாக செல் தான் சொல்லியிருக்கோம். 39,000 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குன்னு. இன்றைக்கி பை அப்படின்றது 42108 மேலே போனால் பையே. டவுன் சைடு வீக்காக தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் 41250 வரைக்கும் வர மாதிரி தெரியுது. அதையும் தாண்டி கீழே தான் செல்லிங் இருக்குது. செல்லிங்கில் தான் இருக்குது. 42108 மேலே பையிங்க. இப்போ 540 இருக்குது, ஒரு 240 அதையும் தாண்டி கூட கீழே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து லெட்டு மினி. லெட்டு மினியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா செல்லிங்கில் தான் இருக்குது. 143.80 தாண்டினா மட்டும்தான் பை. டவுன் சைடு 138.50 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. அடுத்தது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருக்குது. 144 தாண்டினா மட்டும்தான் பை. இன்றைக்கி 129 வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. 129 வர்றது கூட சான்சஸ் இருக்குது செல்லிங்கில் இருக்குது. அடுத்து நிக்கல். நிக்கலை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் இருக்க 923 தாண்டினா மட்டும்தான் பையே, இல்லைனா செல்லிங்கில் இருக்க 873 வரைக்கும் டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து சில்வர். சில்வரை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது. 42870 நடக்குது. பை அப்படின்றது 43700 மேலே தான் பை. டவுன் சைடு சான்சஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. 42400 வரைக்கும் கூட வரலாம், அதையும் தாண்டி கூட வரலாம். செல்லிங்கில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.